அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மனிதனின் ஆரோக்கியத்திற்கு சிரிப்பு மிக மிக முக்கியமானது. வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பது பழமொழி. சிரிப்பை போலவே அழுகையும் மனிதனுக்கு அவசியமானதுதான். அவசியமற்ற எதையுமே இறைவன் மனிதனுக்கு அளித்ததில்லை. அழுகை எதனால் வருகிறது? நாம் மனம் வருந்தும் போது, தாங்க முடியாத துக்கம் ஏற்படும் போதும் கண்ணில் நம்மை அறியாமலேயே கண்ணீர் வந்து விடுகிறது. இது எப்படி ஏற்படுகிறது? துக்கத்திற்கும் கண்ணில் உள்ள கண்ணீர் சுரப்பிகளுக்கும் ஏதோ ஒரு வித சம்பந்தம் இருக்கிறது. ஆமாம், உதாரணத்திற்கு வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாதது ஏதாவது உணவுப் பொருட்களை நாம் உண்டு விட்டால் என்ன நடக்கிறது? வயறு அந்த ஒவ்வாத உணவை வாய் வழியே வாந்தியாக வெளியே தள்ளிவிடுகிறது அல்லவா? அதே போலத்தான் மனதுக்கு ஒவ்வாத, மனம் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை, அவற்றை தாங்கும் சக்தியை பெறாத மனம் கண்ணீர் வழியாக வெளியே தள்ளிவிடுகிறது. கண்ணீர் வெளியே வந்ததும் மனம் பழைய நிலைக்கு திரும்பி ஆறுதல் அடைந்து கொள்கிறது. வாந்தி எடுத்த பின் வயிற்றுக்கு சுகம் கிடைப்பதைப் போலவேதான் கண்ணீர் வெளியே வந்ததும் மனதுக்கு சுகம் கிடைக்கிறது. இப்படி கூறுகிறார் மனோதத்துவ டாக்டர் ருத்ரன் அவர்கள். மனிதன் இந்த உலகில் பிறக்கும் போதே அழுது கொண்டுதான் பிறக்கிறார். அதன் பின்னர் தான் படிப்படியாக ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்கிறார். பிறந்தவுடன் அழவில்லை என்றால் அவன் சுவாசிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். தொடர்ந்து அனுபவிக்கப் போகும் துன்பங்களின் ஆரம்பம்தான் அந்த அழுகை ஒத்திகை. மீண்டும் அழுதுதான் தனது தேவைகளையும் பெற்றுக்கொள்கிறான். பிறவித் துன்பம் என்றுதான் ஆண்டோர்கள் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து வருவது துன்பம், அவ்வப்போது வருவதுதான் இன்பம். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் என்கிறார் கவியரசர் கண்ணதாசன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பதும் வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதர் நாமம் நமசிவாயவே என்று நாவுக்கரசர் பாடியிருக்கிறார். இறைவனிடம் கண்ணீர் மல்க வேண்டினால் அவன் அருளை நிச்சயமாக பெறலாம் என்கிறார். கண்ணீருக்கு அத்தனை சக்தி உண்டு. ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளை ஒக்கும் என்று பழமொழியும் உள்ளது. இளகிய மனம் கொண்டவர்கள் மற்றவர்கள் அழுவதைக் கண்டால் அவர்களும் கண்ணீர் வடிப்பார்கள். சிரிக்கும் போது எவ்வாறு கூட இருப்பவர்களும் சிரிப்பார்களோ அதே உணர்வுதான் அழுபவர்களைக் கண்டாலும் உடன் இருப்பவர்களும் அழுகிறார்கள். இது இயற்கை. இரவும் பகலும் மாறி மாறி வருவதைப் போல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயற்கைதான். வாழ்க்கையில் அதிக துன்பங்களை அனுபவித்தவன் மனப்பக்குவம் அடைகிறான், ஞானியாகிறான். அதைத்தான் முக்தி நிலை என்கிறார்கள் ஞானிகள். அழுபவர்களை அழவிடுங்கள், அவர்கள் கண்ணீரை துடைக்கும் கைகள் உங்கள் கைகளாகட்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நீர்களே.